வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். ஒவ்வொரு துறையை எடுத்துக்கிட்டாலும் முட்டா பசங்க சீக்கிரமாக வந்து கிளிக் ஆயிடுவானுங்க. அதே நேரத்தில் ஆழ்ந்த அறிவு, ஆராய்ச்சி, ஒரு துடிப்பு, தவிப்பு இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளிச்சத்துக்கு வர முடியாது. இதுக்கு என்ன காரணம்? மொதல் காரணம், நம்ம சமுதாயத்திலேயே வந்து மெஜாரிட்டி வந்து முட்டா பிசுங்கலாம். இவனுங்க வந்து அவங்காலை இவங்காலை பிடிச்சி கொழையடிச்சு அந்த டெசிஷன் மேக்கிங் பொசிஷனுக்கு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ இனம் இனத்தோடு சேரும் தானே. ஒரு முட்டா பீஸுக்கு இன்னொரு முட்டா பீஸை பார்த்தா ஒரு குஜிலி, உடனே அவனை வந்து ரெகக்னைஸ் பண்ணிடுவானே. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து என்னடான்னா, எப்போதுமே வந்து ஒரு அறிவுபூர்வமாக சிந்திக்கிறவன், கொஞ்சம் ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ளவன், இவனுக்கு வந்து என்ன ஆகும்னா சீக்கிரத்திலே வந்து ஒரு சலிப்பு ஏற்பட்டுரும். அதாவது இப்போ வந்து எல்லாம் சொல்லுவாங்க, நூல் பிடிச்சாப்புல போகணும்னு. இப்போ நூல் பிடிச்சாப்புல போகணும்னா அதுக்கு வந்து அறிவு தேவையில்லை. இப்போ வந்து இந்த ஆட்டு மந்தைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி மந்தையோட மந்தையாக போகிறதுக்கு முன்னாடி போகிற ஒரு குண்டியை மோந்து பார்த்துக்கிட்டே போனால் போதும், நூல் பிடிச்சாப்புல போயிடலாம். அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது வந்து என்னென்னா, இந்த முட்டாள்கள், இந்த முட்டாள்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் வந்து என்னடான்னா, தன் தகுதி மேலே அவனுக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்காது, எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. ஐ எம் குவாலிஃபைடு, நான் ஐ எம் குவாலிஃபைடு, ஐ மஸ்ட் பி ரெகக்னைஸ்டு, இதில் அவன் வந்து உறுதியாக இருப்பான். இதே வந்து நான் சொன்ன இந்த ரெண்டாவது கேட்டகரி, இவங்களுக்கு வந்து அப்பப்போ சந்தேகம் வந்துடும். ஏன்னா இவன் அப்டேட் ஆகிக்கிட்டே இருப்பான்ல, இவன் அப்டேட் ஆகிட்டே இருப்பான். அதனால் வந்து போன வருஷம் செய்ததை நினச்சி இந்த வருஷம் வெக்கப்படுவான், வேதனைப்படுவான், துக்கப்படுவான், துயரப்படுவான். அதனால் இவன் எதை செய்தாலும் கொஞ்சம் சந்தேகமாகவே செய்வான். முட்டாளுக்கு வந்து இந்த பிரச்சனையே கிடையாது. அவன் எப்போ செய்தாலும் ஒன்றையே செய்வான், ஒன்றையே செய்வான், எந்த சந்தேகமும் இல்லாமல் செய்வான், எந்த கூச்சம் நாச்சம் எதுவும் இருக்காது, அதை செய்வான். அங்கே ஒர்க் அவுட் ஆகிடுது. இது எப்படிடா ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, இப்போ வந்து நீங்கள் இந்த பூவா தலையா விளையாடுறத பார்த்துருப்பீங்க. இது வந்து த லா ஆஃப் ரிலையபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் பூவா தலையாக விளையாடும்போது ஒவ்வொரு முறையும் பூன்னா பூவையே சூஸ் பண்ணணும். ஆனால் ஒவ்வொரு முறைக்கும் நீங்கள் கட்டுற காசு அது வந்து டபுள் ஆகிக்கிட்டே வரணும். 10 காசு பூ, 20 காசு பூ, 40 காசு பூ, இப்படி கட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா வந்து வெளியே போகும்போது லம்பாக எடுத்துகிட்டு போகலாம். அதான் த லா ஆஃப் ரிலையபிலிட்டி. அப்படி இவனுங்க வந்து முட்டா பீஸுங்க, ஒரே ரூட்டு வந்து இந்த சாக்கடை இருக்கு பாருங்க, சாக்கடை கூட பரவாயில்ல, ஏதோ பெரிய மழை வந்தால் அது நிரம்பி மேலே வழிய ஆரம்பிக்கும். இவனுங்க அது கூட கிடையாது, அந்த அளவுக்கு கூட ஒர்த்து கிடையாது. ஆனால் அறிவுள்ளவன் அவன் வந்து என்னடான்னா, பறவை துடிப்பான். இப்போ இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ ஒரு முட்டாள் இருக்கான்னு வைங்க,
அந்த முட்டாள் வந்து அவன் ஒரு வட்டத்துக்குள்ளதான் யோசிப்பான், யோசிக்க முடியும். அதனால் அவனுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும் என்ன, இது நான் யோசித்தது, இது என் சிந்தனையில் தோன்றியது, இது எனக்குத்தான் சொந்தம், இதனுடைய பலன் எனக்குத்தான் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவனுக்கு உறுதியாக இருக்கும். ஆனால் அறிவுள்ளவன் இப்போ இது வந்து என்னன்னா, எல்லாமே வந்து ஆரம்பம்தான் கஷ்டம், என்ன ஆரம்பம்தான் கஷ்டம், ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாமே. நீங்கள் ஒரு ரோட்டை ஒரு ரூட்டை பிடிச்சிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாதையில் நடைபோட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பாதையே வந்து உங்களை நடக்க வச்சிடும். முதல்ல சரக்கு அடிக்கிறோன்னு வைங்க, அப்போ வந்து பகலில் குடிக்கக்கூடாது, ராத்திரியில் குடிக்கக்கூடாது, நம்ம ஏரியாவில் குடிக்கக்கூடாது, சொந்த காசில் தான் குடிக்கணும், இப்படி சில நாம்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கும். ஆனால் போக போக இதெல்லாம் காணாமல் போயிடும், அங்கே வந்து சரக்கு மட்டும்தான் நிற்கும். அதே தியரி தான் இங்கேயும், நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்தால் அந்த சிந்தனை வந்து உங்களை நடத்திக்கிட்டு போகும். இப்போ இங்கே வந்து இப்போ நான் சொல்ல போகிறது வந்து இருண்மை தத்துவம், மிஸ்டிசிட்டி, அதாவது இந்த இயற்கையே, என்ன ஒட்டு மொத்தமான இந்த இயற்கையே வந்து சுயநலம் அற்றது. இப்போ வானம் கொட்டுது, வானத்துக்கு என்ன லாபம், மரம் உயர்கிறது, அதில் மரத்துக்கு என்ன உபயோகம், இங்கே எல்லாமே வந்து என்னடானா செல்ஃப்லெஸ், என்ன செல்ஃப்லெஸ், அது பாட்டுக்கு அதனுடைய இன்ஸ்டிங்க்ட் இயற்கை அதற்கு தந்திருக்கக்கூடிய உள்ளுணர்வின்படி செயல்படுது. எப்போ நீங்கள் உங்கள் உள்ளார்ந்த உள்ளுணர்வின் அடிப்படையில் செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ, அங்கே வந்து சுயநலங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக்கிட்டே போயிடும். இதான் வந்து இந்த அறிவுள்ளவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை. இப்போ இந்த இவ்வளவு பெரிய ஸ்பீச்சுக்கு காரணம் என்னடானா, விகடனில் வந்து இந்த என்ன தர்கா இந்த மனநலம் பாதித்தவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் விட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தீ விபத்து கூட நடந்து அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க, எரிந்து கருகி. அங்கே ஒரு ஆளை பற்றி எழுதியிருக்காங்க, பேடு லகாவ் பிருத்வி பச்சாவ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர், அதாவது செடி நடு உலகத்தை காப்பாற்று, அதை அது ஒரு பைத்தியம், அது அதான் பண்ணாத்திக்கிட்டே கிடக்கான். குடும்ப பிரச்சனைகளால் அவர் வந்து மனச்சிதைவுக்கு ஆளாகி அந்த தர்காவில் சேர்த்து விட்டுருக்காங்க. இப்போ நான் சொல்லிக்கிட்டு வந்தேன் என்ன, இயற்கை இயற்கையே வந்து இயற்கையின் அடிநாதமே வந்து பொதுநலம்தான். எந்த ஒரு உயிரும், இப்போ தாவரங்களுக்கு கூட உயிர் இருக்கு, எந்த ஒரு உயிரும் தனக்காக அது வந்து எதையும் பிளான் பண்ணுறதில்லை, உள்ளுணர்வு ஒரு இன்ஸ்டிங்க்ட், அவ்வளோதான். செடி நடுறீங்க, இந்த பக்கம் சூரிய ஒளி கிடைக்கல, இந்த பக்கம் தான் கிடைக்குது, அது தானே இந்த பக்கம் திரும்பிக்கும், அது வந்து உள்ளுணர்வு பிளான் பண்ணுறது கிடையாது. இதே வந்து முட்டாள் வந்து என்னடா பண்ணுவான்னா, அவன் உள்ளுக்கு போகிறதே கிடையாது, என்ன அவன் வந்து கான்சியஸ் மைண்ட்லேயே இருப்பான். இதில் ஒரு சோகம் என்னடான்னா, அவனுடைய முட்டாள்தனம் அவனுக்கு தெரியாது. ஒன்று, ஒரு காலகட்டத்துக்கு வரைக்கும் ஒரு நாலு பேர் வந்து நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேடான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க,
அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை விட்டுருவாங்க, உங்களுக்கு சொல்லி பயன் இல்லை அப்படின்னு. இந்த ஒரு காலகட்டம் வரும்போது அந்த முட்டாள் வந்து நம்ப ஆரம்பிச்சிருவான், தான் பெரிய அறிவாளி அப்படின்னு. எப்போ வந்து நீங்கள் அறிவின் துணையோடு, இப்போ அந்த அறிவுங்கிறதே வந்து குறைபட்டது, என்ன குறைபட்டது, இயற்கையில் இருந்து உங்களை விளக்குவது, அந்த அறிவின் துணையோடு நீங்கள் செயல்படுற வரைக்கும் அங்கே வந்து உங்களுடைய செயல்பாடுகளில் சுயநலம் என்பது இருக்கும். இந்த சுயநலம் அப்படிங்கிறது வந்து என்னடான்னா, ஒரு 500 ரூபா செக்கு மாதிரி எப்போ வேணால் எங்கே வேணால் அது வந்து காசாயிடும். ஆனால் இந்த பொதுநலம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, இப்போ ரிசர்வ் பேங்க் ஆட்டையை போட்டானுங்க பாருங்கள், 176,000 கோடி அந்த செக்கு மாதிரி. யாரோ ஒரு பொருளாதார நிபுணர் சொல்லிக்கிட்டு இருந்தார், அது வந்து மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு மினிமம் அக்டோபர் நவம்பர் ஆயிரம் அப்படின்னு. இங்கே மனிதர்கள் 99% முட்டாபீஸுங்க, இந்த முட்டாபீஸுங்க. அவன் தன்னுடைய அறிவு, அதாவது நியூட்டன் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டு, அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, விஞ்ஞானங்கிறது ஒரு பெரிய கடல், நான் வந்து இந்த கடற்கரை ஓரமாக இந்த சிப்பிகளை பொறுக்கிற சிறுவன் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பார் நியூட்டன். அப்போ வந்து என்ன ஆகுது, அவருக்குள்ள அந்த அறியாமைங்கிறது வந்துடுது. அந்த அறியாமையை அவர் வந்து ஃபீல் பண்ணுறார், உணர்றார். அதுதான் உண்மையான அறிவுடைமை. உண்மையான அறிவுங்கிறது என்னடான்னா, நான் முட்டாள், என்னுடைய அறிவு குறைபட்ட அறிவு அப்படின்னு புரிஞ்சுக்கணும், அதான் வந்து உண்மையான அறிவு. இந்த முட்டாளுக்கு வந்து என்னடான்னா, அவன் முட்டாள் அப்படிங்கிற உணர்வு இருக்காது. ஒன்று, தான் முட்டாளோ அப்படிங்கிற சந்தேகம் வரவே வராது. அதனால் அவனை சுயநலம்தான் வந்து வழிநடத்தும். இப்போ ஏற்கனவே சொன்னாப்புல, இந்த சுயநலங்கிறது ஒரு 500 ரூபா செக்கு மாதிரி பட்டுன்னு கேஷ் ஆக்கிடலாம். ஆனால் இந்த பொதுநலம், இப்போ வந்து இந்த நான் சொன்னேன் இன்ஸ்டிங்க்ட், உள்ளார்ந்த உள்ளுணர்வு அப்படின்னு சொன்னேன், அந்த உள்ளார்ந்த உள்ளுணர்வை ஒரு 500,000 டன் குப்பை அது வந்து மூடி வச்சிருக்கு. அந்த உள்ளுணர்வு வந்து வேலை செய்யணும்னா இந்த குப்பைகள் வந்து கொஞ்சம் விலகணும், லைட்டாக விலகினா போதும். வந்து பாரதியார் சொல்லுவார் பாருங்க, இந்த அக்னி குஞ்சொன்று புதைந்து வைத்தேன், மூப்பு என்ன அது என்ன இது என்ன எழுதியிருப்பார். அந்த மாதிரி அந்த ஒரு சிறு பொறி, அதுக்கு லைட்டாக காற்று கிடைச்சா போதும், சுற்றி இருக்கிற குப்பெல்லாம் வந்து பஸ்மம் ஆயிரும். இப்போ வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடணும், இப்போ வந்து இந்த என்ன நாடு, அது இந்தோனேஷியா தான் போல, அவங்களுடைய தலைநகரம் ஜகார்த்தா, அது வந்து மூழ்கி போய்கிட்டு இருக்கான், அதனால் தலைநகரம் மாற்ற போகிறாங்க. இப்போ எங்கள் பக்கத்தில் எங்களை ஒரு சந்திரபாபு நாயுடு அமராவதியே தலைநகரம் விட்டார். அவர் போன மழையில் வந்து சந்திரபாபு வீடே மூழ்கி போச்சு கிரவுண்டில். இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த முட்டாள்கள் இவங்க வந்து தங்களுடைய தனிப்பட்ட வாழ்வு, அந்த தனிப்பட்ட வாழ்வு வரைக்கும் அவன் வந்து இயங்கிக்கிட்டு இருந்தான்னா வந்து சமுதாயத்துக்கு பெரிய பிரச்சனை வர்றது கிடையாது. அவன் எப்போ வந்து பொது வாழ்க்கைக்கு வரானோ அங்கே தான் பிரச்சனை வந்துடுது. என்ன பிரச்சனை வந்துடுது என்னடான்னா, சமுதாயமே வந்து 99% முட்டா பீசுகிறான். உடனே அவனுக்கு வந்து பெரிய ஆதரவு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் வந்து இந்த மோடி சாப் கதையை பார்த்துருப்பீங்க, இந்த குஜராத் படுகொலை நடந்த பிறகு அவர் வந்து ஏரியா ஏரியாவாக போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. அந்த வீடியோ ஒன்று பார்த்தேன். அவருடைய பிரச்சார வாகனம் எப்படி இருக்குன்னா,
இப்போ வந்து இந்த நார்த் இந்தியாக்காரங்க வந்து இந்த பூண்டு வண்டியில் சாய்பாபா படம், ராமர் படம்லாம் வந்து பேனர் போட்டுக்கிட்டு பிச்சை எடுக்க வருவானுங்க. அதே மாதிரி இருக்குது அந்த வண்டி. அதான் அவங்க ரேஞ்சு. அது ஏதோ குஜராத் வரைக்கும் விட்டு வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அது நம்ம நாட்டினுடைய கெட்ட நேரம். நாட்டினுடைய கெட்ட நேரம் சிக்கிட்டோம், சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து இந்த முட்டா பீசுங்களை வந்து கெஞ்சி கதறி காலை பிடிச்சி அழுது கேட்கறது வந்து என்னடான்னா, உங்கள் முட்டாள்தனங்களை உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் வியாபாரத்தோடு வச்சுக்கோங்க, பிரச்சனை வராது, பொது வாழ்க்கைக்கு வந்துடாதீங்க. அதாவது உங்களுக்குள்ள வந்து அந்த மடமைங்கிறது வந்து அப்படியே சீறி கிளம்பும், இல்லை சீறி கிளம்பும். முதல் ட்ரம்ப்பை பார்க்குறீங்க அதே போல் இந்த வடகொரியா அவனை பார்க்குறீங்க. என்னுடைய பயம் என்னடான்னா, ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது இந்த உணவு பழக்கம் மாறினதுனாலையா, இல்லை வந்து இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டரா, இல்லை நம்ம நாட்டை பொறுத்து பேசுகிறேன், ஜாதி அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளவே இந்த திருமண தொடர்புகள், குழந்தை பிறப்பு இதெல்லாம் நடந்ததுனாலையா, அது என்னன்னு தெரியல, மக்கள் வந்து ரொம்ப விசித்திரமாலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, பயமாக இருக்கு. இப்போ நான் சொன்னாப்புல முட்டாளுக்கு தன்மேல் எந்த சந்தேகமும் இருக்காது, ஆனால் அறிவாளி வந்து எப்பவும் தன்னை சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான். அதனால் அறிவுள்ளவன் பொது வாழ்க்கைக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு விபத்து மாதிரி நடந்தால் தான் உண்டு, ஒரு விபத்து மாதிரி நடந்தால் நடக்கலாம். மற்றபடி பொது வாழ்க்கைக்கு வரவன் எல்லாமே வந்து முட்டாபீசாக தான் இருக்கான். அதான் அதை நினச்சா பயமாக இருக்கு. பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூர்லேருந்து பேசுகிறேன்.